நாளைக்கு உனக்கு எனக்கு குழந்தை பிறக்கும், அந்த உன்ன மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா? அப்போ தான் கேட்டேன் நானு. Are you trying to propose to me? தமிழ் சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகர்களில் ஒருவராக குஷ்புவும் பிரபுவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு குஷ்பு பிரபு என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகம் வருவது சின்ன தம்பி படம் தான். இந்த படத்தின் இரண்டாம் பாகம் விரைவில் வெளிவர உள்ளதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. 2000 ஆண்டுகளில் நடிகை குஷ்பு மற்றும் பிரபு காதலித்து வருவதாகவும், ஆனால் சிவாஜி குடும்பத்தினர் இதற்கு ஒப்புதல் அளிக்காத காரணத்தினால் அவர்களது காதல் திருமணத்தில் முடியவில்லை என்றும் கிசுகிசுக்கப்பட்டது. 2018 பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த குஷ்பு, பிரபுவுக்கும் எனக்கும் அழகான உறவு இருந்தது உண்மைதான், அது மிக அழகான தருணமும் கூட, ஆனால் அது ஒரு சமயத்தில் முடிவுக்கு வந்துவிட்டது. பேரப்பேத்தங்கி எடுத்துட்டு அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரு. இன்னைக்கு 18 வயசுல ஒரு பொண்ணு வளர்த்து நான் சந்தோஷமா இருக்கேன். அதன் பிறகுதான் சுந்தர் சி என் வாழ்க்கையில் வந்தார் என குஷ்பு தெரிவித்திருந்தார். குஷ்பு சுந்தர் ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு பேரு. நாளைக்கு உனக்கு எனக்கு குழந்தை பிறக்கும், அந்த உன்ன மாதிரி இருக்குமா என்ன மாதிரி இருக்குமா? அப்பதான் கேட்டேன் நானு. Are you trying to propose to me? இந்த நிலையில் கடும் டயட் மற்றும் உடற்பயிற்சியில் உடல் இழைத்து ஸ்லிம் ஆகி இருக்கிறார் குஷ்பு. உடல் மெலிந்த தோற்றத்தில் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார். 10 வயது குறைந்தது போலிருந்தது அவரது தோற்றம். இதற்கு போட்டியாக போனியின் செல்வனில் நடிக்கும் ரஹ்மான் பிரபுவுடன் எடுத்த செல்ஃபியை வெளியிட்டுள்ளார். குஷ்புவின் போட்டோவிற்கு பதிலடிக்க இந்த போட்டோ இருக்குமோ என்றும், ஒருவேளை குஷ்புவும் பிரபுவும் இணைந்து மீண்டும் படத்தில் நடிக்கப் போகிறார்களா என்றும் பல கேள்விகள் எழுப்பி வருகின்றன. இவர்கள் இப்படி உடல் எடையை குறைத்திருப்பதை பார்த்தால் ஒருவேளை சின்னத்தம்பி படத்தின் இரண்டாம் பாகத்திற்காக ஏற்பாடுகளை இருக்குமோ என்றும் ரசிகர்கள் கேட்டு வருகின்றனர். குஷ்புவை மீண்டும் ஜோடியாக நடிக்க வைத்து சின்னத்தம்பி 2 பாகத்தை எடுக்க வேண்டும் என்று பி வாசுவுக்கு ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த பதிவுக்கு குஷ்புவும் சம்மதம் தெரிவித்து சமூக வலைதளத்தில் தம்ஸ் அப் மற்றும் எமோஜிகளை வெளியிட்டிருக்கிறார். இது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.